இருக்குது 12 சப்வூஃபர் ஸ்பீக்கர் இருக்குது. உங்களுக்கு லோவே ரோல் லோ ரேஞ்சு தான், ஆனால் கிளாரிட்டி பக்கம் தெளிவாக இருக்கும். பிளாஸ்டிக் பேப்பர் டியூப்லாம் ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு எடுத்து கப்பு போட்ட டைப் இருக்கும். 12 பதம் வெறும் உங்களுக்கு 1900 இருக்கும். உங்களுக்கு 1900 சப்வூஃபர் ஸ்பீக்கர் 12 வரும். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா மேன் டைப் உங்களுக்கு மேன் டைப் வீக்காகாமல் இருக்கிறது, டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கப்பு போட்ட மாதிரி மாடலில் வரும். இதில் இப்போ உங்களுக்கு விலை ரொம்ப கம்மி, 1900 மட்டும் இது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மேக்னெட் கம்பெனி வரும். மேக்னெட் கம்பெனி பிளாஸ்டிக் பேப்பர் அந்த ரப்பர் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டிச்சிங் வந்து ரப்பர் பேப்பர் இல்லாமல் ஹெவி ரேஞ்சாக போனாலும் அது ஸ்டிச்சிங் டைப் போட்டிருப்பாங்க. ஓகே, பேஸ் வந்து வைப்ரேஷன் ஆகாது, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கம்பெனி பேர் மேக்னெட் கம்பெனி, எஃபெக்ட் நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இது இது ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது பாக்ஸ்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா? பாக்ஸ்லேயும் பாக்ஸ் எஃபெக்ட்டாக நல்லாவே ஃபிட்டி பண்ணி, காருக்கு போகலாம், பஸ்ஸுக்கு போகலாம், வீட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. நல்லா ஓகே, இது ரெண்டு எத்தனை இன்ச்சு? இது ரெண்டும் எல்லாமே 12 200 வாட்ஸ் இது. ஓகே, இது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. எஃபெக்ட்ஸ் 300 மாடலில் 1200 மாடல், 1200 வாட்ஸ் இது. எவ்வளோ வரும் இது? இது பார்த்தா வெறும் உங்களுக்கு 3200 வரும் உங்களுக்கு. ஓகே, இது டபுள் டபுள் மேக்னெட், டபுள் மேக்னெட் போன்றதுனால என்ன யூஸ்னா, இது டபுள் மேக்னெட் போது பேப்பர் உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து வைப்ரேஷன் ஆகாது, காயில் சைஸ் ஹைட்டாக போட்டு டெப்த்தாக அதிகம் பண்ணல, பேஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கும். மற்றதுல பார்த்தா காயில் சைஸ் ஏதாவது ஷார்ட்டாக வச்சிருப்பாங்க, இது லாங் சைஸ் காயில் போடுவாங்க. லாங் சைஸ் காயில் போட்டால் நல்லா எஃபெக்ட் நல்லா ஹெவியாக வரும் உங்களுக்கு. ஓகே, அது ஒரு மாடல் இருக்கும். அடுத்து பைனியர் இருக்குது. பைனர் பார்த்தீங்கன்னா வந்து 4850 வரும். ஓகே, இது டபுள் காயில், இது டபுள் காயில் தான், இது 1400 வாட்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா டபுள் மேண்டல் வித் கப்போட வரும் உங்களுக்கு. இது நல்லா ஹெவியாக இருக்குது. கா ஆக்சுவலாக எது யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து கார்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கார்க்கு ஐரேஞ்சு இது ஜிம் ஜிம் ரூமு, அதாவது ஹெவியாக உள்ள ரூமுங்களுக்கு 40 ரூம் இந்த மாதிரி ஹெவியாக ஸ்பேஸ் உள்ள இடத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க இது. ஓகே ஓகே, அதுக்காக வந்து பைனர் இருக்குது. இது 12 ஸ்பீக்கர், இன்ஃபினிட்டி கம்பெனி, இது ஹர்மன் கம்பெனி, இது லோக்கல் இந்தியன் மேக் கிடையாது, ஹர்மன் அது. இது கிளாரிட்டி தான் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இது மற்ற பிராண்டை விட இம்போர்ட் பீஸ் ஐட்டம், இதெல்லாம் நார்மல் ஐட்டம் இல்லை கிடையாது, இது இம்போர்ட் ஐட்டம். பார்க்கவே கிளாரிட்டி அட்ராக்ஷன், லுக் அட்ராக்ஷன், நல்லா ஃபிட், நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகே, எத்தனை இன்ச் இருக்குது? இது 12 தான், இதுவும் 12 தான், இது 12 தான், இது டபுள் மேக்னெட் தான். ஓகே, இது இம்போர்ட் ஸ்பீக்கர் எல்லாம், மற்றெல்லாம் பூம் இதெல்லாம் நார்மல் ஐட்டம், இது ஃபுல் இம்போர்ட். இது குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கம்பெனி, இது ஹர்மன் இது, லோக்கல் ஐட்டம் கிடையாது, ஹர்மன் இது. நீங்கள் கியூஆர் கோடு போடுறீங்க, டூப்ளிகேட்ல வர நிறைய மார்க் நிறைய வருது, நீங்கள் கியூஆர் கோடில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரிஜினல் பீஸாக டூப்ளிகேட் பீஸாக செக் பண்ணிக்கலாம். ஓ, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அது டீடைல் தெரிஞ்சிக்கலாம், ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி டைப் தான் இது. ஓகே, மற்ற எல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறீங்க எல்லாமே நாங்கள் இதே கம்பெனியில் இது ஜேபிஎல் அனுப்புறாங்க, அது கியூஆர் கோடு வராது, அது டூப்ளிகேட் நிறைய வருது. ஓகே, நம்ம கூட ஒரிஜினல் பக்கா ஒரிஜினல், அதுக்கு தான் அந்த கியூஆர் கோடு செக் பண்ணிக்கலாம் நீங்கள், நம்மளுக்கு ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் செக் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்களே. ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது இது சேம் இதே மாதிரி 4000 வருது. 4000 வருது. இது பார்த்தீங்கன்னா இது 12 ஜேபிஎல் ஸ்பீக்கர், இது வந்து 1300 வாட்ஸ் இது. ஓகே, டபுள் மேண்ட், இது பார்த்தீங்கன்னா இது அதேமாரி தான் உங்களுக்கு பக்கா ஒரிஜினல் இருக்குது. நீங்கள் இதுலேயும் கியூஆர் கோடு இருக்கும், இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது ஓகே, இது அதுவும் ஹர்மன் கம்பெனி தான், இது மாதிரி சைனா மேக், இது மாதிரி நிறைய வருது. இது ஜேபிஎல், மற்ற இதே மாதிரி நாங்கள் ஐஜிஎல்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இது அது மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் நிறைய வருது. ஓகே, அதெல்லாம் டீட்டெயில் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் இது, சீக்கிரமே எல்லாமே வந்து உங்களுக்கு. இப்போ டூப்ளிகேட்ஸும் அவங்க செக் பண்ணும்போது நல்லா தானே இருக்கும். அது இல்லை, அதை பார்க்கும்போது ஃபினிஷிங்கே கொஞ்சம் மிஸ்ட்ரா, அந்த பாக்ஸிங் மாதிரி எல்லாம் வராது உங்களுக்கு. ஓகே, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகிறதுலாம் நீங்கள் வந்து கியூஆர் அதில் கியூஆர் கோடு கண்டிப்பாக வராது. இதில் பார்த்தா கியூஆர் கோடு எல்லாமே இதிலே வந்து எல்லாம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, பார்க்கவும் தெரிஞ்சிக்கலாம். ஜேபிஎல்லாம் பக்கம் வருது, எந்த மாதிரி வரும் அது எல்லாமே ஜெயிக்கு பார்த்தீங்கன்னா இதில் எழுத்து மாறும் உங்களுக்கு. ஓகே ஓகே, டூப்ளிகேட்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வேரியேஷன் இருக்கும், இதே மாதிரி வராது. ஓகே, இது வந்து 12 தான், 12 இது 12 ஜேபிஎல், இது ஹர்மன் கம்பெனி தான், இது இம்போர்ட் ரேட்டு தான், நல்லா ஹெவியாக இருக்குது. மின்சஸ்டியும் ஆலோகிராம் ஸ்டிக்கரும் போட்டுப்பாங்க, ஹர்மான் இங்கே பேர் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஓ, ஒரிஜினல்லாம் நம்ம இப்படி கியூஆர் கோடை வச்சு செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நிறைய நார்மல் ஃபீஸ் டெல்லி மேக்கே வச்சுக்கிறாங்க, அது மாதிரி இல்லாமல் இது வந்து பக்கம் ஒரிஜினல் கியூஆர் கோடில் பார்த்துக்கலாம் நீங்கள், ஒரிஜினல் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் 1500 வாட்ஸ் இது. ஓகே, இது டபுள் மேன் இது. ஓகே, இது எஃபெக்ட் அதோட 200 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
இது டபுள் மேக்னெட் இது இது டபுள் மேக்னெட் டபுள் மேக்னெட் ஓகே பாத்துக்கலாம் இதுலயே அந்த ஹார்மோன் ஸ்டிக்கர் இருக்கு உங்களுக்கு இது இது நீங்க ஒரிஜினல் டூப்ளே இதுல செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி கியூஆர் கோட் இதுலயே வந்துரும் உங்களுக்கு ஓகே ஏப்பிள்ங்கிறது நீங்க பேஸ் பேர் எஃபெக்ட் ஹெவியா இருக்கும் மத்த பிராண்டோட டெயின்டி செக் பண்ணும்போது இது நல்லா ஹெவியா இருக்கும் மத்த பிராண்டோட குவாலிட்டி பக்காவா இருக்கும் குவாலிட்டி நல்லா தெளிவா இருக்கும் உங்களுக்கு ஓகே எல்லாமே இம்போர்ட் ரேட் ஹார்மோன் கம்பெனி தான் இது மார்க்கெட்ல மத்தவங்க நிறைய என்னங்கிற டி நிறைய டூப்ளி நிறைய விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் பக்கா ஒரிஜினலாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ கோடு வச்சு செக் பண்ணியே வாங்கிக்கலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர் இது 12, 15, 18, 24 டிவிக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு வரும் உங்களுக்கு இது கம்பெனி பார்த்தா கியூப் கம்பெனி இது ஓகே ஓகே ஃபுல்லாக இம்போர்ட் ஐட்டம் அதிக யூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் யூஸ் பண்ணுறது இது பிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது மீட்டிங் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஹெவியாக இருக்கும் மற்ற ஸ்பீக்கர் பார்த்தா ஃப்ரெண்டில் ஒரு காயில் மட்டும் வரும் பார்த்தா உள்ள அந்த இன் அவுட் காயில் போட்டிருப்பாங்க உள்ளே சுற்று இருக்கும் வெளியே சுற்று வரும் இதில் காயில் ஓகே சைஸ் பார்த்தீங்கன்னா 3 வாய்ஸ் காயில் 3 வரும் இது எவ்வளோ பேஸ் வச்சாலும் வைப்ரேஷன் ஆகாது ஓகே நல்லா பேஸ் பக்காவாக ஃபுல்லாக இம்போர்ட் ஐட்டம் தான் இருக்குது நார்மல் ஐட்டம் இதில் கிடையாது பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இது இதை பார்த்தீங்கன்னா இது 12 ஸ்பீக்கர் தான் இது டபுள் மேண்ட் வரும் உங்களுக்கு இது கம்பெனி பார்த்தா 12 கம்பெனி இருக்குது ஓகே இது மேண்ட் பார்த்தீங்கன்னா 150 சைஸ் மேண்ட் போட்டிருப்பாங்க அதான் மற்ற ஸ்பீக்கரை விட இது பிராண்டு வேறு டைப் மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே சைஸ் வந்து மேண்ட் சைஸ் கூட 30 சென்டிமீட்டர் காயில் சைஸ் போட்டிருப்பாங்க ஓகே ஓகே நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் பேப்பர் இது அந்த மாதிரி நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க மேண்ட் பார்த்து பிக் சைஸ் இருக்குது ஜெய்பிர சைஸோட மேண்ட் பெருசாக வரும் பெருசாக இருக்கும் மேண்ட் நல்லா ஹெவி சைஸாக இருக்கும் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கும் கிளியராக இருக்கும் இது வாட்ஸ் 3000 இருக்குது இது குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே 30 சென்டிமீட்டர் சைஸ் சப்போர்ட் போட்டுருப்பாங்க ஓகே இது வந்து 30 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க ஓகே நல்லா ஹெவியாக இருக்கும் கம்பெனி பிராண்ட் பார்த்தா 21 ஆடியோ இது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு வாட்ஸ் 3000 வரும் உங்களுக்கு டபுள் மேண்டில் ஹெவி இருக்கிறது ஹெவியாக மேண்டாக இருக்கும் பேப்பர் அந்த ஹெவியாக போட்டிருப்பாங்க ஓகே இது உள்ளே இருக்கிற பேப்பர் பேப்பர் நல்லா ஹெவியாக போட்டிருப்பாங்க ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா இதுவும் 12 கம்பெனி இது ரேட் கொஞ்சம் கம்மி உங்களுக்கு முன்னே பார்த்தோம் இது மேண்ட் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இது ஒரு மாடல் இது வந்து சிங்கிள் மேண்ட் வரும் முன்ன பார்த்தா டபுள் மேண்ட் இருக்கும் பார்த்தா சிங்கிள் மேக்னெட் மேக்னெட் வந்து சிங்கிள் தான் சிங்கிள் மேண்ட் வரும் ஓகே ஓகே பேப்பர்லாம் அதே மாதிரி பேப்பர்லாம் ஹெவியாக போட்டிருப்பாங்க ஆனால் மேண்ட் வந்து சிங்கிள் மேண்ட் வரும் சிங்கிள் மேண்ட் வரும் ஓகே ரேட் வைஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2290 மட்டும் தான் இருக்குது ஓகே ஓகே 2290 வேறு இன்னொரு மாடல் இது சிங்கிள் மேட்லேயும் 1850 12 இருக்குது டொயோட்டா சேம் பிராண்டில் அது கலர் வேறு அது 1850 இருக்குது 1850 டபுள் 12 இருக்குது அது 4-layer காயில் எல்லாமே சப்வூஃபரும் எல்லாம் மற்றவங்க 2-layer கொடுத்துறாங்க நம்மளுக்கு எல்லாமே 4-layer காயில் தான் இருக்குது எல்லாமே ஓகே இது 15 இது டபுள் மேண்ட் இது கம்பெனி நேம் பார்த்தா மேனட் கம்பெனி தான் இருக்குது ஸோ இதுவும் நல்லா ஹெவியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் முன்னே பார்த்ததோட அது வந்து சிங்கிள் மேண்ட் இருக்கும் இது டபுள் மேண்ட் இருக்கும் ஓகே டபுள் மேண்ட் இருக்கும் இது பேப்பர் அது பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும் இது ஃபோம் பேப்பர் ஸ்டிச்சிங் பண்ண டைப் இது உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி உள்ள பிளாஸ்டிக் இந்த ஹெவியாக போடுவோம் காலாக போட்டிருப்பாங்க ஃபுல்லாக ஸ்டிச்சிங் டைப் இது டபுள் மேண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே டபுள் மேட்டில் ஹெவியாக இருக்கும் 12 என்ன எஃபெக்ட் வருதோ அது அப்படியே 10 இன்ச்சில் வரும் ஓகே குவாலிட்டியெல்லாம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு மற்றதில் பார்த்தா சால்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிரிச்சு லாக் ஆகிக்கும் உங்களுக்கு ஓகே லூஸ் கனெக்ஷனாக வராது உங்களுக்கு சால்ட் அடிக்க வேண்டாம் உள்ளே லாக் பண்ணி அப்படி லாக் ஆகிக்கும் லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப் வரும் ஓகே இது உங்களுக்கு டைப் எல்லாம் ஹெவியாக இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் தான் உங்களுக்கு அட்டை பிளாஸ்டிக் போட்டு இந்த ஃபோமில் டெப்த்தாக போட்டுப்பாங்க ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் நம்மளுக்கு இது இந்த மாதிரி டைப் உங்களுக்கு 1990 ஸ்டார்டிங் இருக்குது ஓகே நம்ம பாக்ஸோட போடணும் நம்ம பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 400 இருக்குது சார் சூப்பர் பாக்ஸ் ஸ்டார்டிங் 400 ஸ்டார்டிங் இருக்குது ஓகே இதுலேயும் அதே மாதிரி 1400 இந்த மாதிரி மாடல் இருக்குது ஆ மாடல் ரேட்டு மாறும்